சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரி வந்தனம். அஸ்தி திவ்யவ புரச்சுதஸ்ய தாம்னி அத்ரபூஷண தயா விராஜதே அஸ்ய தத்வம் அகிலம் ததீரயன் அஸ்மி வீர ரகுவரிய வீக்ஷித. இதனுடைய அர்த்தம், பரவாசுதேவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலே எல்லா தத்துவங்களும் அஸ்திரங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருப்பது பற்றி பேசுகிற நான் ஆச்சாரியரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியின் கடாட்சத்துக்கு இலக்காக இருக்கிறேன் என்று அர்த்தம். இதிலே ஒவ்வொரு பாதமும் அஸ் என்று ஆரம்பிக்கிறது. அஸ்தி, அஸ்திர, அஸ்ய, அஸ்மி என்ற பதங்களாலே. அதனாலேயும் ஆச்சாரிய கட்டாட்சம் அடியனுக்கு அஸ்திரமும் பூஷணமும் ஆகும் என்று ஒரு துவன் அர்த்தம் இருக்கிறது. அந்த காரணத்தாலும் இது அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சா அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழிகின்ற வாக்கை அடியனுக்கு ஹயக்ரீவ கடாட்சம் கொடுக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்றைய தலைப்பு அத்திரமணியன அனைத்து நீ அணுகி என்பது. அனைத்தும் எல்லா தத்துவங்களும் எல்லா வஸ்துக்களும் அத்திரம் அணி என பரமபதநாதனுடைய வடிவத்திலே ஆயுதங்களாகவும் அணிகலன்களாகவும் இருக்கின்றன. இது இன்றைய உபன்யாசத்தினுடைய மைய கருத்து. இந்த கருத்துக்கு முக்கியமான முதல் ஆதாரம் எது என்றால் ஸ்ரீ விஷ்ணு புராணம். தத்துவங்களெல்லாம் பகவானுடைய திருமேனியிலேயே இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலிலே தத்துவங்கள் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே ஏதோ ஒரு தத்துவத்திலே அடங்கினதுதான். அதை பார்த்த பிறகு அந்த தத்துவங்களிலே எவை ஆயுதங்கள், எவை ஆபரணங்கள், எந்தெந்த தத்துவங்கள் எந்தெந்த ஆயுதங்களாகவும் அணிகலன்களாகவும் ஆகின்றன என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். அனைத்தும் என்ற பதத்தாலே கூறிய தத்துவங்கள் எவை என்றால், ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே தத்துவங்களை மூன்று விதமாக பாகுபாடு பண்ணி காண்பிக்கிறார். சேத்தனன், அச்சேதனன், ஈஸ்வரன் என்று. அந்த சேத்தனர்களுக்குள்ளும் பாகுபாடு உண்டு, அச்சேதனங்களுக்குள்ளும் பாகுபாடு உண்டு, அவாந்தர தத்துவங்கள் நிறைய. இத்தனை தத்துவங்களும் அந்த ஈஸ்வரனுடைய ஒரு குறிப்பிட்ட திருமேனியிலே ஆபரணங்களாகவும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன. அங்கே ஒரு பங்கி, பிரகிருதி மகதஹங்கார தன்மாத்திர பூதேந்திரியங்கள் என்று இருபத்தி நாலு தத்துவங்களாக சாஸ்திரங்கள் வகுத்து சொல்லும் என்று. இந்த தத்துவங்களை ஒரு விதமாக விபாகம் பண்ணும் பொழுது மொத்தம் தத்துவங்கள் 24 என்கிறார்களாம் சாஸ்திரங்களிலே. ஒவ்வொன்றுக்கும் அவாந்தர தத்துவங்கள் நிறைய இருக்கட்டும், 24 விதமாக பிரித்திருக்கிறார்கள்.
24 வகுப்புகள் இருக்கின்றன. அந்த 24க்கும் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தவை சில, சாஸ்திரங்களால் மட்டும் அறியக்கூடியவை சில, நமக்கு தெரிந்தவை பஞ்சபூதங்கள் என்று பிருத்திவிய தேஜோ வாயுவாகாசங்கள். அந்த அவை 5 தத்துவங்களாக கணக்கிடப்பட்டிருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களுக்கும் சூக்ஷ்மங்களாக, அவற்றுக்கு காரணங்களாக இருக்கிற வஸ்துக்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் என்று பெயர். பிருத்திவிக்கு ஒரு தன்மாத்திரம், ஜலத்துக்கு ஒரு தன்மாத்திரம் என்று தனித்தனியாக. அது தவிர இந்திரியங்கள், கண் காது முதலியன, இதிலே கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று மொத்தம் 10 இந்திரியங்கள் இருக்கின்றன. மனசும் இருக்கிறது 11வதாக. அது தவிர பிரகிருதி, மூல பிரகிருதி பிரதானம் என்று சொல்லப்படுகிற ஒரு வஸ்து மகத்து அகங்காரம் என்று மொத்தம் 24 தத்துவங்கள். பூதங்கள் 5, தன்மாத்திரங்கள் 5, இந்திரியங்கள் 11, பிரகிருதி மகான் அகங்காரம் என்ற 3, ஆக மொத்தம் 24. பிறகு 25வது ஜீவாத்மா, 26வது பரமாத்மா. இவை நமக்கு அடியோர் முற்றிலும் புதியது கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் திருவாராதனத்திலே பூத சுத்தி கிரமத்திலே பரமாத்மனஸ்தம உத்பாதயாமி தமச பிரகிருதி உத்பாதயாமி பிரகிருதேர் மகாந்தம் உத்பாதயாமி மகத அகங்காரம் உத்பாதயாமி அஹங்காராதிந்திரியாணி சப்த தன்மாத்ரஞ்சோத்பாதயாமி சப்த தன்மாத்ராதாகாசம் உத்பாதயாமி ஆகாசாத் ஸ்பர்ஷ தன்மாத்ரம் உத்பாதயாமி ஸ்பர்ஷ தன்மாத்ராதி வாயும் உத்பாதயாமி வாயோ ரூப தன்மாத்ரம் உத்பாதயாமி ரூப தன்மாத்ராதி தேஜ உத்பாதயாமி தேஜசோ ரச தன்மாத்ரம் உத்பாதயாமி ரச தன்மாத்ராதி அப உத்பாதயாமி அத்யோ கந்த தன்மாத்ரம் உத்பாதயாமி கந்த தன்மாத்ராதி பிருத்வீ உத்பாதயாமி என்று எல்லா தத்துவங்களையும் ஒவ்வொன்றாக உற்பத்தி கிரமத்தையும், அதே போல தத்துவங்களுடைய லய கிரமத்தையும், அந்த தத்துவங்களின் பெயர்களை சொல்லி சொல்லி நாம் பூத சுத்தி பண்ணிக்கொண்டு அதற்கு பிறகுதான் திருவாராதனத்தை தொடங்குகிறோம். இதிலே இந்திரியங்களை மொத்தமாக ஒரே வரியிலே சொல்லிவிடுகிறோம். தனித்தனி இந்திரியங்களுக்கு பெயர் சொல்வதில்லை. மற்ற தத்துவங்களை எல்லாம் தனித்தனி வாக்கியங்களாலே சொல்லி வருகிறோம். ஆகா, தத்துவங்கள் எவை என்பது நாம் நித்தியப்படி அனுசந்திக்கிற விஷயம். இத்தனை தத்துவங்களும் பகவானுடைய திருமேனியிலே இருப்பது நித்தியப்படி அனுசந்தானத்திலே இல்லை. ஆனால் புராணங்களிலே ஸ்தோத்திரங்களிலே அடிக்கடி பேசப்படுகிற விஷயம் இது. பகவானுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கின்றன. பஞ்சாயுதங்கள் மிகவும் முக்கியமானவை. பஞ்சாயுத ஸ்தோத்திரம் என்ற நித்திய அனுசந்தானத்திலே ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம அனுசந்தானத்துக்கு பிறகு நாம் பண்ணி கொண்டு வருகிறோம். சங்கம் சக்கரம் சாரங்கம் அசி, அசி என்றால் நாந்தகம் என்ற கத்தி, பிறகு கதா. இந்த 5க்கும் பஞ்சாயுதங்கள் என்று பெயர். இந்த பஞ்சாயுதங்கள் தவிர இன்னும் நிறைய ஆயுதங்களும் உண்டு பகவானுக்கு. ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலே 16 ஆயுதங்களை காட்டியதும் உண்டு. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜாவாக சக்கர தாய்வானை சொல்வது உண்டு. இந்த ஆயுதங்களை திருவாராதனத்திலே நித்தியமும் நாம் தியானம் பண்ணுவதும் உண்டு. இது தவிர பெருமாளுக்கு நிறைய பூஷணங்கள் இருக்கின்றன. அணிகலன்கள், கிரீட்டம், ஹாரம் முதலியன. ஆதார சக்தி கிரமத்திலே அவற்றிலே முக்கியமான அணிகலன்களை கிரீட்டாஜமகுட்டாதிபதியே நம தட்சிண குண்டல ஆஜமகராத்மனே நம என்று நிறைய சொல்வதுண்டு. இந்த பூஷணங்களும் ஆயுதங்களும் பெருமாளுக்கு இருப்பவை, பெருமாளுடைய திருமேனியிலே இருப்பவை. நாம் சொன்னோமே 24 தத்துவங்கள் என்று, அது தவிர 25வது தத்துவம் ஜெய்வாத்மா என்று,
இந்த இருபத்தைந்தையுமே கொண்டிருக்கின்றன, இருபத்தைந்தினுடைய வடிவாக இருக்கின்றன என்று இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்கு ஆதாரம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஒரு அத்தியாயம். விஷ்ணு புராணத்திலே ஆறு அம்சங்களிலே முதல் அம்சம் இந்த கருத்தை கடைசியாக சொல்லிவிட்டு முடிக்கிறது. இதை முதலிலே கேட்டுவிட்டு பிறகு அதிகார சங்கிரகம், தேவநாயக பஞ்சாசதி, அச்சுத சதகம் இவற்றிலெல்லாம் இதே கருத்தை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறார் என்பதையும் இந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று மும்மணி வியாக்கியாதாக்கள் இந்த வரிக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதன்படியே பண்ணுவோம். இப்போது முதலிலே ஸ்ரீ விஷ்ணு புராணம். க்ஷராக்ஷரமயோ விஷ்ணு விபர்த்யகிலமீஸ்வர புருஷாவ்யாக்ருதமயம் பூஷணாஸ்திரஸ்வரூபவதி. இது வசிஷ்டர் மைத்ரேயருக்கு சொல்லுகிற வார்த்தை. கர அக்ஷர மய விஷ்ணு, அழியும் அழியா பொருள் இவை எல்லாமானவர் விஷ்ணு. விபர்த்தி அகிலம் ஈஸ்வர, இந்த விஷ்ணு என்கிற ஈஸ்வரன் அகிலம் எல்லாவற்றையும் விபர்த்தி தரித்துக் கொண்டிருக்கிறார், தரித்துக் கொண்டிருக்கிறார், தாங்கிக் கொண்டிருக்கிறார். புருஷ அவ்யாக்ருத மயம், இந்த தாங்கிக் கொள்ளப்பட்ட பொருள்களிலே இரண்டு வகுப்புகள், புருஷ என்று ஒன்று, அவ்யாக்ருதா என்று ஒன்று. புருஷ என்பதாலே ஜீவர்கள், அவ்யாக்ருதா என்றதாலே அச்சேதனங்களுக்கு. முதலிலே பிரதானம் என்ற அர்த்தம், பிரதான காரியங்களான அச்சேதனங்களும். சேதனா சேதனா என்று நாம் சொல்வதே புருஷ அவ்யாக்ருதா என்று சொல்கிறது இந்த புராணம். புருஷாவியாக்கிருத்தமயம் பூஷணாஸ்திரஸ்வரூபவதி, இவையெல்லாம் தன்னுடைய திரிமேனியிலே பூஷணங்கள் அஸ்திரங்கள் என்ற ஸ்வரூபத்தை உடையதாக அவர் தரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே வத்து என்பதற்கு உடையதாக என்ன அர்த்தமா, போல என்று அர்த்தமா, பூஷண அஸ்திர ஸ்வரூபங்கள் போல தரிக்கிறார் அல்லது பூஷண அஸ்திர ஸ்வரூபங்களை உடையதாக தரிக்கிறார். இந்த அத்தியாயத்திலே விஷ்ணு புராணத்திலே பூஷணாஸ்திர ஸ்வரூபமாகவே அவற்றை கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இவ்வாறு பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசித்தார் ஒரே ஒரு ஸ்லோகத்தை. அப்பொழுது மைத்ரேயருக்கு ஆர்வம் அதிகமாயிற்று. அவர் கேட்டார், ஸ்ரீ மைத்ரேய உவாச பூஷணாஸ்திர ஸ்வரூபஸ்தம் சதகிலம் ஜகதி விபர்த்தி பகவான் விஷ்ணு தன்மமாக்யாதுமர்ஹசி. மைத்ரேயர் என்ன கேட்டார், ஆபரணங்கள் ரூபத்திலும் ஆயுதங்களின் ரூபத்திலும் இந்த உலகம் முழுதும் இருப்பதை ஏததி அகிலம் ஜகதி பகவான் விஷ்ணு தாங்குகிறாரே, விபர்த் பகவான் விஷ்ணு ததே மம ஆக்யாத்தும் அர்ஹதி, அதை பற்றி எனக்கு நீர் உரைக்க வேண்டும் என்று கேட்டார். அதாவது பராசரர் மைத்ரேயருக்கு என்ன சொன்னாரோ அதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார். மைத்ரேயருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், பொதுவாக பூஷணாஸ்திரங்களாக தத்துவங்கள் இருக்கின்றன என்று மட்டும் சொல்லாமல் எந்தெந்த தத்துவம் எந்தெந்த பூஷணமாக இருக்கிறது என்பதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். ஸ்ரீபராசர உவாச நமஸ்கிருத்யா ப்ரமேயாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே கதயாமி யதா க்யாதம் வசிஷ்டேன மமா பவதி.
ஸ்ரீ பராசரர் அருள் செய்கிறார், அப்ரமேயன், அதாவது அளவிட முடியாதவன் என்றும், பிரப விஷ்ணு, அதாவது பிரபாவசீலன் என்றும், இருக்கிற விஷ்ணுவுக்கு நமஸ்காரங்களை பண்ணிவிட்டு நமஸ்கிருத்ய, பிறகு என்ன சொல்கிறார், வசிஷ்டேன யதா ஆக்யாதம், வசிஷ்டர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே கதையாமி உனக்கு நான் கூறுகிறேன் கேள் என்று, தான் சொல்ல போகிற விஷயம் தான் ஆச்சாரிய சகாசத்திலே கிரகித்த விஷயம் என்று அந்த விஷயத்துக்கு மதிப்பை கூட்டி கொடுத்துவிட்டு விஷயத்துக்கு வருகிறார். ஆத்மா நமஸ்ய ஜகத நிர்லேபமகுணமலம் பிபர்த்தி கௌஸ்துபமணிம் ஸ்வரூபம் பகவான் ஹரி. ஜீவாத்மா இந்த உலகோடு ஒட்டாததாகவும் நிர்லேபம் அகுண அமலம் குணமில்லாமல், அதாவது சத்வரஜ்தமஸ்துக்கு அப்பாற்பட்டு மலம் இல்லாமல், அதாவது பரிசுத்தமாக இருக்கிறதே சுத்தாத்மா என்ற ஜீவாத்மா, பிரகிருதி வியுக்தாத்மா அதை தன்னுடைய கௌஸ்துப மணிஸ்வரூபமாக அவர் பரித்துக் கொண்டிருக்கிறார். பகவான் ஹரியானவர் கௌஸ்துபமணி என்கிற ரூபத்திலே தன்னுடைய திருமார்பிலே ஜீவாத்ம தத்துவத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீவத்ஸ்வசம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம் புத்திரப்யாஸ்தே கதா ரூபேண மாதவே. அனந்தம் என்று சொல்லப்படுகிற பகவானாலே பிரதானம் என்கிற பிரகிருதி தத்துவமானது ஸ்ரீவத்ஸம் என்கிற அமைப்பு கொண்டதாய் அடைந்திருக்கிறது. ஸ்ரீவத்ஸ சம்ஸ்தான தரம் சமாஸ்ரிதம். மேலும் புத்திரப்யாஸ்தே கதா ரூபேண மாதவே. மாதவனிடத்திலே புத்தி தத்துவமானது கதை என்கிற ரூபத்திலே இருக்கிறது. பகவானுடைய கௌமோதகி கதை, அது இந்த 24 தத்துவங்களிலே ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. பூதாதிமிந்திரியாதிஞ்ச த்விதாஹங்கரமீஸ்வர விபர்த்தி சங்கரூபேண சார்ங்கரூபேண ச ஸ்திதம். பூத ஆதி, பூதங்களுக்கெல்லாம் காரணமானது பூத சூக்ஷ்மம். இந்திரியாதி, இந்திரியங்களுக்கெல்லாம் காரணமான சூக்ஷ்ம வஸ்து என்று இரண்டு விதமாக இருக்கும் அகங்காரத்தை, அகங்காரம் என்று ஒரு தத்துவம், அது சாத்விக அகங்காரம் தாமச அகங்காரம் என்று இரண்டாக இருக்கும். அந்த அகங்காரத்தை சர்வேஸ்வரன் எந்த ரூபத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் விபர்த்தி சங்க ரூபேண சஹாரங்க ரூபேண சஸ்திதம். சங்கினுடைய ரூபமாகவும் சார்ங்கத்தினுடைய ரூபமாகவும் அவற்றை தன் உருவிலே தாங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஒரு அகங்காரம் சங்கு, இன்னொரு அகங்காரம் சார்ங்கம் என்கிற வில். பிறகு சலஸ்வரூபமத்யந்தம் ஜவேனாந்தரிதானிலம் சக்ரஸ்வரூபஞ்ச மனஹ விஷ்ணு கரேஸ்திதம். மிகவும் சஞ்சலமான இயல்பு உடையதும்
தன்னுடைய வேகத்தாலே வாயுவையும் விஞ்சுவதான மனஸ் என்கிற தத்துவத்தை விஷ்ணுவின் கையிலே இருக்கிற சக்கரம் இருக்கிறதே அந்த சக்கர ரூபத்திலே தரிக்கிறார் இந்த மன்னுருவிலே. சக்கரஸ்வரூபம் மனஹ என்று அதன் பிறகு பஞ்சரூபா துயாமாலா வைஜயந்தி கதாபிருதஹ ஆபூத ஹேது சங்கதா பூதமாலா ச வைத்விஜ. கதாதரனான விஷ்ணு ஐந்து பிரிவுகள் கொண்டது ஒரு வைஜயந்தி என்கிற மாலையை அணிந்திருக்கிறானே. வைஜயந்தி என்பதும் வனமாலை என்பதும் ஒன்று. அது ஐந்து பூதங்களின் காரண வஸ்துக்களுடைய சேர்த்தியாக இருப்பதால் பூத ஹேத்து சங்காதா, அதனாலே அதற்கு பூதமாலா என்று பெயர் வந்திருக்கிறது. பிராமணனே என்று மைத்ரேயரை சம்போதித்து பராசருக்கு சொல்வது யானீந்திரியாண்யசேஷாணி புத்தி கர்மாத்மகானிவை சரரூபாண்யசேஷாணி தானி தத்தே ஜனார்தனஹ. யானி இந்திரியாணி எந்த இந்திரியங்கள் அசேஷாணி நிறைய இருக்கின்றன அதை எல்லாமே புத்தி கர்ம ஆத்மகானிவை புத்தியேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று இரண்டாக பிரிவுபட்டிருக்கின்றனவோ அவை எல்லாமே, அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் என்கிற ஐந்தும் புத்தீந்திரியங்கள், கை கால் முதலியன கர்மேந்திரியங்கள், மொத்தம் பத்து இந்திரியங்கள். அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் இவை எல்லாமே ஷரரூபாண்யசேஷாணி எல்லாமே பான ரூபங்கள் ஆனவை. அந்த பகவானுடைய திருமேனியிலே அவற்றை தரிக்கிறான் ஜனார்தனன். விபர்த்தியச்சாசிரத்தனம் அச்சுதோத்யந்த நிர்மலம் வித்யாமயம் து சத்ஞானம் அவித்யாகோஷசம்ஸ்திதம். அச்சுதன் ஒரு உயர்ந்த கத்தியை தாங்கிக் கொண்டிருக்கிறானே, நந்தகம் என்றது வாள் என்றும் சொல்வார்கள். அது மிக மிக நிர்மலமான கத்தியாக இருக்கிறது, அது வித்யாமயமான ஞானமாகும். அந்த கத்தியை ஒரு உரையிலே போட்டு வைத்திருக்கிறது, அந்த உரையானது அவித்யை என்கிற உரை. அவித்யாகோஷசம்ஸ்திதம் அவித்யை என்கிற வாழ் உரையிலே அது மறைவிலே, வித்யை என்கிறது கத்தி என்கிற ரூபத்திலே நாந்தகமாக வந்திருக்கிறது அவனிடத்திலே. இதுவரையிலே எட்டு சொல்லியாச்சு. எந்தெந்த தத்துவம் எந்த ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் வந்திருக்கிறது என்று, பெருமாளுக்கு ஆயுதங்கள் கூட ஆபரணங்களிலே சேர்த்துக் கொள்ளலாம். பிறகு முடிக்கிறார் இத்தம் புமான் பிரதானஞ்ச புத்தியஹங்காரமேவச பூதானி ச ஹ்ருஷிகேஷே மனஸ் சர்வேந்திரியாணி ச வித்யா வித்யே ச மைத்ரேய சர்வமேதத் ஸ்வமாஸ்ரிதம். இப்பொழுது இதற்கு முன் எந்தெந்த தத்துவங்களை பற்றி பேசினார் ஆயுத ஆபரணங்களாக என்பதை ஒரே இடத்திலே சேர்த்து சொல்கிறார். புமான் என்றால் ஜீவ தத்துவம், பிரதானம் என்றால் பிரகிருதி தத்துவம், புத்தி அகங்காரம் என்றால் மகதஹங்கார தத்துவங்கள், அதற்கு பிறகு பூதானிச்ச என்றால் பஞ்சபூதங்கள், இவை எல்லாமே ஹ்ருஷிகேசனிடத்திலே. இன்னும் என்ன மனஸ் என்று ஒன்று, சர்வ இந்திரியாணிச்ச எல்லா இந்திரியங்களும்,
பிறகு வித்யை அவித்யை என்கிற தத்துவங்களும் சர்வமே சதி என்பதுதான் இங்கே மும்மணி குவியிலே அனைத்தும் என்பது. சர்வமே தத் சமாஸ்ரிதம் அனைத்தும் நீ அணுகி அத்ர பூஷண சம்ஸ்தானம் ஸ்வரூபம் ரூபவர்ஜித விபர்த்தி மாயா ரூபௌ ஸ்ரேயசே ப்ராணினாம் ஹரிஹி. வாஸ்தவத்திலே பகவான் பரபிரம்மன் ரூபவர்ஜித வடிவம் அற்றவன். அப்படி இருந்தாலும் இந்த ஹரியானவன் அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் ஆன அமைப்புடன் ஒரு ஸ்வரூபத்தை விபர்த்தி தாங்கிக் கொண்டிருக்கிறான். வடிவற்றவன் வடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மாயாரூபோகௌ, அது எப்படி வடிவற்றவன் நித்தியமாக நிரந்தரமான ஒரு வடிவை வைத்துக் கொண்டு வடிவற்றவன் என்று சொல்லலாம் என்றால் இவன் மாயாரூபன். வடிவற்றவனாக இருந்து கொண்டேயும் எப்பொழுதுமே ஒரு நித்தியமான வடி உள்ளவனாகவும் இருக்கிறான். ஆச்சரியமான ரூபம் கொண்டவன் அவன். அதை நாம் நமக்கெல்லாம் இருக்கிற ரூபம் போல சொல்ல முடியாதாகையாலே அவன் வடிவற்றவன். ஆச்சரியமான வேறொரு வடிவம் கொண்டவன். எதற்காக இந்த மாதிரி அஸ்திரபூஷண ரூபத்திலே தத்துவங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு தாங்கிக் கொண்டு ஒரு வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் பிராணிகளுடைய மேன்மைக்காக இந்த ரூபம், நாமெல்லாம் பயனடைவதற்காக. சவிகாரம் பிரதானஞ்ச உமாம் சமகிலம் ஜகதி விபர்த்தி புண்டரீகக்ஷஹ ததேவம் பரமேஸ்வரஹ. இப்பொழுது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார். ஏவம் இந்த பிரகாரமாக புண்டரீகாக்ஷஹ பரமேஸ்வரஹ சர்வேஸ்வரனான தாமரை கண்ணனானவன் சவிகாரம் பிரதானஞ்ச புமாம்சம், சவிகாரம் தன்னுடைய காரிய ரூபமான வஸ்துக்களோடு கூடின பிரதானம் என்கிற மூலகாரண பிரகிருதியையும் புமாம்சம் அதாவது ஜீவ தத்துவத்தையும் இது ரெண்டையும் சொல்லியா சென்றால் அகிலம் ஜெகதி இந்த உலகம் முழுவதையும் விபர்த்தி தாங்கிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய வடிவத்திலே. ஞானி மூர்த்தான்ய மூர்த்தானி யான்யத்ரான்யத்ர வாக்வதிதி சந்தி வை வஸ்து ஜாதானி தானி சர்வாணி தத்வபுஹு. எவை வடிவுள்ளவையோ, எவை வடிவற்றவையோ, எவை இங்குள்ளனவோ, எவை வேறெங்காவது இருக்கின்றனவோ அந்த பதார்த்த திரள்கள் எல்லாம் சர்வாணி வஸ்து ஜாதாதி அவனுக்கு உடலாகும். தத்வபுஹு. இதுவரை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து 10-12 ஸ்லோகங்களை அர்த்தத்துடனே கேட்டோம். விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்தனம் என்று பெயர். மும்மணி கோயில் இருக்கிற கருத்துகள் 3 ரத்தனங்களிலிருந்து எடுத்து கோத்தவை. அதனாலே தான் அதற்கு மும்மணி கோவை என்று பெயர் ஏற்பட்டது. 3 ரத்தனங்கள் எவை என்றால் புராண ரத்தனம், மந்திர ரத்தனம், ஸ்தோத்திர ரத்தனம் என்று 3. புராண ரத்தனம் என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம், மந்திர ரத்னம் என்கிறது துவஜ மந்திரம், ஸ்தோத்திர ரத்னம் என்பது ஆளவந்தார் ஸ்தோத்திரம். 3 மணிகளிலிருந்து கோத்ததனாலேயும்
மூன்று வெவ்வேறு விருத்தங்களை மாற்றி மாற்றி அமைத்து கோத்ததனாலேயும் மும்மணி கோவை என்று பெயர். மும்மணி கோவையை விளக்கும் பொழுது இந்த மூன்று ரத்தனங்களில் இருக்கிற கருத்துகள் இதிலே எப்படி கோக்கப்பட்டிருக்கின்றன என்பதை காட்ட வேண்டியது அவசியமாதலாலே இத்தனை ஸ்லோகங்களையும் இங்கே அனுசந்தித்து அர்த்தம் சொல்லி மும்மணி கோவையிலே அதில் இருப்பதை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். மும்மணி கோவையிலே அத்திரம் அணி என அனைத்தும் நீ அணுகி என்ற வரியிலே இருக்கிற கருத்து விஷ்ணு புராணத்திலே இதுவரை நாம் கேட்ட ஸ்தோத்திரங்களிலே ஸ்லோகங்களிலே இருக்கிற கருத்துதான். அது எப்படி என்று பொறுத்து பார்ப்போமா? விஷ்ணு புராணத்திலே பூஷணாஸ்திரஸ்வரூபவதி என்று ஒரு தடவை பூஷணாஸ்திரஸ்வரூபஸ்தம் என்று இன்னொரு தடவை அஸ்திரபூஷண சம்ஸ்தானம் என்று மூன்றாவது தடவை மூன்று தடவை புராணத்திலே ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் மும்மணி கோவையிலே என்ற பதங்களாலே அனுமதிக்கிறார். இங்கே இருக்கிற அத்திரம் என்பது சம்ஸ்கிருதத்திலே அஸ்திரம் என்று சொன்னதை தமிழ்படுத்தியதாகும். அத்திரம் என்று இஸ் என்பதற்கு பதில் இஸ் என்று வந்திருக்கிறது. பிறகு இதே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அகிலம் என்று ஒரு தடவை ஜகிலம் ஜகதி என்று இன்னொரு தடவை உமாம் சமகிலம் ஜகதி என்று மூன்றாவது தடவை சர்வாணி வஸ்து ஜாதானி என்று நாலாவது தடவை அகிலம் என்றும் சர்வம் என்றும் பதங்களாலே புராணம் சொன்னதை அசேஷாணி என்று கூட பதம் இருக்கிறது. அதை மும்மணி கோவையிலே அனைத்தும் என்ற பதத்தாலே குறிக்கிறார். அதாவது புராணத்திலே இருக்கிற கருத்துக்களை அப்படியே தமிழ்படுத்துகிறார். புராணத்திலே நாம் பார்த்த ஸ்லோகங்களிலே ஈஸ்வரஹ பகவான் விஷ்ணு அப்ரமேய விஷ்ணு பிரப விஷ்ணு பகவான் ஹரிஹி அனந்தன் மாதவன் கதாபிருக் ஜனார்தனன் புண்டரீகாக்ஷன் பரமேஸ்வரன் என்று 12 திருநாமங்களை ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒன்றாக பாசரர் அடுக்கியிருக்கிறார். இதை பின்பற்றி இந்த மும்மணி கோவை புரத்திலேயும் அடியவர்மை என் தெய்வநாயகன் அரசன் இராமரிருவர் துவரை மன்னன் கற்கி என்ற திருநாமங்களையும் இட்டு பன்னிருநாமம் என்ற கருத்தும் மொழியப்பட்டிருக்கிறது. ஆனால் பன்னிருநாமத்திலே சொன்ன கேசவாதி நாமங்கள் வேறு. பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை இந்த சாக்கிலே பராசரர் பண்ணியிருக்கிறார். அதை தேசிகரும் பின்பற்றியிருக்கிறார். இப்பொழுது பார்த்த கருத்து அஸ்திரம் அணி என என்கிற அஸ்திரபூஷண கருத்தானது மிக முக்கியமாக இருப்பதாலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருக்கிற இந்த அத்தியாயத்துக்கு முதல் அம்சத்தி 22 அத்தியாயத்துக்கு அந்த அத்தியாயத்திலே வேறு பல கருத்துகள் இருந்தாலும் கூட பெயர் அஸ்திரபூஷண அத்தியாயம் என்று வைத்து சம்பிரதாயத்திலே அதை பிரசித்தப்படுத்தியிருக்கிறார்கள். தத்துவங்கள் அணிகளாக பரரூபத்திலே நிற்பதை விளக்குகிறார் இந்த அத்தியாயத்திலே பராசரர். அப்படி விளக்கும் போது முதன் முதலிலே தெரிவிப்பது ஜீவாத்மா கௌஸ்துபமாக இருக்கிறான் என்பதுதான். மற்ற தத்துவங்கள் எல்லாம் இதற்கு பிற்பட்ட ஸ்லோகங்களிலே வரும். அதனாலே சுவாமி தேசிகனும் இதை முக்கியமாக ஏற்றுக்கொண்டு மணிவர இவ சௌரேர் நித்த
ஸ்வஸ்ய ஹ்ருத்யோபி ஜீவஹ என்று தம்முடைய பிரௌட கிரந்தமான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தை இந்த கருத்தோடு ஆரம்பிக்கிறார். குருடன் மணிவரமாக என்று தொடங்கி ஒரு பாசுரமும் சாதிக்கிறார். உபோத்காத அதிகாரத்திலேயே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீகௌஸ்துபஸ்தானீயனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் என்கிறார். ஜீவனை சொல்லும் பொழுது இதிலே ஹிருதயங்கமன் என்கிற வார்த்தையிலே ஒரு வேடிக்கையும் உண்டு. கௌஸ்துபம்தான் ஜீவன் என்று சொன்னால் இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு தர்மம் ஹிருதயங்கமத்துவம் என்பது. கௌஸ்துபம் பெருமாளுடைய திருமார்பிலே இருப்பதனாலே அது ஹிருதயத்திற்கு சமீபத்து பிரதேசத்தை அடைந்து விட்டது. ஜீவாத்மா கௌஸ்துபமாக இல்லாமல் இருக்கிற நிலையிலேயும் சர்வேஸ்வரனுக்கு அவர் ஹிருதயங்கமன் தான். ஹிருதயங்கமன் என்றால் மனசுக்கு பிடித்தவன். இப்பொழுது பல இடங்களிலே ஜீவாத்மா பரமாத்மாருடைய மண்ணுருவிலே, அதாவது நித்தியமான விக்கிரகத்திலே கௌஸ்துபமணியாயிருப்பதை அடிக்கடி தேசிகன் பேசியிருக்கிறார் என்று பார்த்தோம். ஹஸ்தபூஷண அமைப்பிலே இரண்டாவதாக பிரகிருதி தத்துவம், இது சகல அனாத்ம வஸ்துக்களுக்கும் மூலமானது. இதை திவ்யமங்கள விக்கிரகத்திலே ஸ்ரீவத்சம் என்ற மருவாக புராணம் கூறுகிறது. அதன் பிறகு பிரகிருதியின் பரிணாமங்களாக வந்த மற்ற தத்துவங்கள் எவ்வளவு என்னென்னவாக இருக்கின்றன என்று இந்த புராணம் ஒரு பட்டியலே தந்திருக்கிறது. நிறைய ஸ்லோகங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வது கஷ்டம். அதற்காக ஞாபகத்துக்காக எல்லாவற்றையும் சுருக்கி ஒரே ஸ்லோகமாக அல்லது ஒரே பாசுரமாக கொடுத்தால் நமக்கு அனுசந்தானத்துக்கு சௌகரியமாக இருக்குமே என்றால் அதையும் பண்ணி இருக்கிறார் தேசிகன், அவருடைய குமாரரும் பண்ணி இருக்கிறார். இந்த ஒரு பாடலை நாம் விரைவிலேயே பாடி கேட்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரே ஒரு விஷயம், இந்த அத்திரமணி நிலை இருக்கிறதே இது மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று பராசர முனிவருடைய கருத்து. இதை அதாவது இந்த முக்கியத்துவத்தை நமக்கு அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். முதலிலே பராசரர் தம் சிஷ்யரான மைத்ரேயருக்கு இதை ஒரே ஒரு ஸ்லோகத்திலே சுருக்கமாக மட்டும் சொன்னாராம். ஆனால் பகவானுடைய திரு உருவிலே திவ்ய மங்கள விக்கிரகத்திலே இருக்கிற படைகளும் நகைகளும் தத்துவ அபிமானிகளாக ஆனவை என்ற இந்த கருத்து சுவாரஸ்யமாக இருப்பதாலே எந்தெந்த கலம் எந்தெந்த தத்துவத்துக்கு என்று அறிய ஆர்வம் ஏற்பட்டதாம் மைத்ரேயருக்கு. அதனால் அதை விவரமாக உதைக்கும்படி கேட்டாராம் தம் ஆச்சாரியரான பராசரரிடம். அப்போது பராசரர் நேரடியாக விளக்கத்தை வழங்கிவிடாமல் இரண்டு காரியங்களை பண்ணிவிட்டு பிறகு விளக்க ஆரம்பித்தாராம். அந்த இரண்டில் முதலாவது கடவுள் வணக்கம். நமஸ்கிருத்யா பிரமேய விஷ்ணவே பிரப விஷ்ணவே என்று விஷ்ணு புராணத்திலே சொன்ன காரியம், அதை பண்ணிவிட்டு இரண்டாவதாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி கொண்டாராம். தன்னுடைய பிதாமகரான வசிஷ்டர் அவருக்கு ஆச்சாரியர், அந்த வசிஷ்டரை ஸ்மரித்தாராம். பிறகு அவர் சொல்லிக் கொடுத்தபடியே நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று பீட்டிகையை பலமாக போட்டுவிட்டு அதற்கப்புறம் மைத்ரேயரிடம் இந்த விவரங்களை கூறினாராம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சாஸ்திரங்களிலே முக்கிய கருத்துக்களை உபதேசிக்கும் போது சிஷ்யர்களுக்கு அதன் முக்கியத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். பிறகு அந்த கருத்து தமக்கு ஆச்சாரியர் மூலமாக கிடைத்ததை சொல்லி அதன் பிறகு அந்த கருத்தை உபதேசிக்க வேண்டும். மண்ணுருவில் அத்திரமணி என அனைத்தும் என்கிற சாஸ்திரார்த்தம் மிக முக்கியமானது என்பதை பராசரன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இதன் மூலமாக நாமும்
மும்மணி கோவையினுடைய இந்த 80வது உபன்யாசத்திலே புரிந்து கொள்ளப் போகிற அர்த்தங்கள் முக்கியமானவை என்ற அவதாரிகையோடு கூட இப்பொழுது இதை விளக்குகிற தேசிகருடைய தமிழ் பாசுரத்தை கேட்கப் போகிறோம். உருடன் மணிவரமாக ஒன்றாமூல பிரகிருதி மருவாக மாந்தண்டாக தேருள் மருள் வாழ் மறைவாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடி கண்கள் இறைந்தும் சரங்களாக இருபூத மாலை வன்மாலையாக கருடனுருவாமரையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. 8 வரிகள் கொண்ட இந்த பாசுரத்திலே கடைசி 2 வரி இன்றைக்கு வேண்டாம், முதல் 6 வரிகளிலே போட்டிருக்கிற பட்டியலை புரிந்து கொண்டால் போதும். இந்த பாசுரத்திலே ஆஹா என்ற பதம் 8 தடவை வந்திருக்கிறது. மணி வராக மறுவாக மறைவாக கண்காக என்றெல்லாம் அதிலே முதலாவது புருடன் மணிவரமாக, இதற்கர்த்தம் ஜீவாத்மா கௌஸ்துபமாக என்று. இரண்டாவது பிரகிருதி மூல பிரகிருதி மருவாக, இதற்கர்த்தம் பிரதான தத்துவம் ஸ்ரீவத்ஸம் என்கிற மச்சமாக என்று. மூன்றாவது மான் தண்டாக, மான் என்கிற தத்துவம் கதையாக இருக்கிறது. நாலாவது தெருள் மருள் வாழ் மறைவாக, இதை தெருள் வாழாக மருள் மறைவாக என்று இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். வித்யை என்பது கத்தியாக இருக்கிறது, அவித்யை என்பது அந்த கத்தியின் உரையாக இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து ஐந்தாவது ஆங்காரங்கள் சார்கம் சங்காக, இதிலேயும் இரண்டு உண்டு. ஒன்று பூதாதியான ஆங்காரம், இன்னொன்று இந்திரிய காரணமான ஆங்காரம். ஆங்காரம் என்பதும் அகங்காரம் என்பதும் ஒன்றுதான். இவ்விரண்டும் முறையே சங்கும் சாங்கமும் ஆகும். ஆறாவது மனஸ் என்பது சக்ராயுதமாகும். ஏழாவது இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக, அதாவது 10 இந்திரியங்களும், இருடீகங்கள் என்றால் ஹிருஷீகங்கள் என்று சம்ஸ்கிருதத்திலே சொன்னதுடைய தமிழ், 10 இந்திரியங்களும் அம்புகளாகும் சரங்களாகும். கடைசியாக 8வது இருபூத மாலை மாலையாக என்பது பஞ்சபூதம் வைஜயந்தி ஆகிறது. பஞ்சபூதத்தை ஏன் இருபூதம் என்கிறார் கணக்கீட்டிலே, தப்போ என்ன வேண்டாம். பஞ்சபூதங்களும் அவற்றுக்கு காரணமான பஞ்ச தன்மாத்திரங்களும் என்று இரண்டையும் சேர்த்து இரு பூதமாலை என்கிறார். புராணத்திலே சொன்னதான 8 அப்படியே பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் தேசிகன். வரிசை கிரமத்திலே மட்டும் ஒரே ஓரிடத்தில் மாறுதல், இதை பொருட்படுத்த வேண்டாம். இங்கே வரிசை முக்கியமல்ல. மண்ணுருவிலத்திரமணியன அனைத்தும் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு இப்பொழுது புரிந்தது. இதே அர்த்தத்தை தேவநாயக பஞ்சாசத்திலே அருளி செய்கிற பாங்கையும் கேளுங்கள் என்கிறார் மும்மணிக்கோவை வியாக்கியாதா. அங்கே ஸ்லோகம் இதோ ஜீவியி புரந்தர தாமநாத திவ்யா
பிரபூஷணதயா தவ விக்கிரஹேஸ்மின். இதனுடைய சிற்றுரை ஸ்ரீரங்கம் பௌண்டரீகபுரம் ஆண்டவன் பதிப்பிலே அச்சிட்டபடி இவ்வாறு சொல்லலாம். சர்வ ஜகத்துகளையும் அவற்றுக்கு காரணமான தத்துவங்களையும் விளையாட்டு போல அலட்சியமாக திவ்ய மங்கள விக்கிரகத்திலே ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் தரித்துக் கொள்கிற தேவரீருடைய பிரபாவம் வாசாமகோச்சரம் என்கிறார். முழு பொழிப்புரை அந்த பதிப்பிலே இருப்பது இவ்வாறு. சர்ப்பராஜனாகிய ஆதிசேஷனுக்கு முக்கியஸ்தானமாகிய திருவிகேந்திரபுரத்துக்கு தலைவனே, அறிவுள்ளவையும் அறிவற்றவையுமாய் வேறுபாடு அடைந்திருப்பவையும் தானே பிரகாசிக்கிற தன்மை உடையவை இல்லாதவை என்று வகைப்பட்டவையும் பழைய வேதாந்திகளாகிய நாதமுனிகள் முதலிய பெரியோர்களாலே 25 தத்துவங்கள் என்று கணக்கிடப்பட்டவையுமான பதார்த்த வர்க்கங்கள் எல்லாம் தேவரீருடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திலே அதிசயிக்கத்தக்க ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் விளங்குகின்றன என்று. இப்போது ஒரு கேள்வி, எந்த திருமேனியிலே இப்படி தத்துவங்கள் அஸ்திரபூஷணங்களாகும்? வாஸ்தவத்திலே என்ன பதில் என்றால், பரரூபத்திலே பரமபதநாதனுடைய திருமேனியிலே திகழும் அன்னுருவில் என்கிறது மும்மணிக்கோவை. ஆனால் தேவநாயக பத்தியாசத் ஸ்லோகமோ தேவநாதனுடைய அர்த்தை திருமேனியிலேயே இப்படி என்கிறது. ஏன் இந்த வித்தியாசம் என்றால், பரரூபத்திலே இருக்கிற விசேஷங்களை அர்த்தாரூபத்திலே தியானிக்கிறது யுக்தம் என்று கருத்து. இருக்கட்டுமே, தத்துவங்கள் எல்லாம் அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் இருக்கட்டுமே, அதை எதற்காக இங்கே காதல் வயப்பட்ட தேசிக நாயகி மும்மணி கோவிலே சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி முளைக்கிறது. அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி இந்த கேள்விக்கு இவ்வாறு பதில் கொடுக்கிறார். நாயகஸ்ய புருஷத்வம் புருஷசூக்த பிரகாரேண சிதசித் சரீரகத்வம் இதி போதயதி. லோகோத்தர அத்புத பூஷணத்வம் ச நாயிகா அபேக்ஷேத என்று. கல்யாணத்துக்கு இருக்கிற பெண் வரப்போகும் கணவனுடைய சரீரத்திலே என்னென்ன இருக்கும் என்பதை நோக்குவதும் இயற்கை, அவனுக்கு என்னென்ன ஆயுத பூஷணங்கள் என்று பார்த்து கொள்வதும் இயற்கை. ஆகையாலே தேசிக நாயகி விவாகத்துக்கு தேவநாதனோடு விவாகத்துக்கு பிரகிருத்தமாய் இருக்கும் போது அஸ்திரபூஷணத்து கருத்தை இங்கே பாடுவது உச்சிதம். திகழும் அன்னுருவில திரமணி எனவனை துரியணுகி என்று இதனுடைய பொருத்தத்தை அவர் பதிலாக கொடுக்கிறார். இதுவரை விஷ்ணு புராணம், அதிகார சங்கிரகம், தேவநாயக பஞ்சாசத் என்று மூன்று முக்கிய கிரந்தங்களிலே மன்னுருவில திரமணிஜனவனைத்தும் என்பதனுடைய விளக்கத்தை கேட்டோம். இப்பொழுது நாலாவது அனுபவம் அச்சுத சதகத்தில் இருந்து, அது பிராகிருத பாஷையில் அமைந்தது. அச்சுயபுரிசோத்தி அஹயமகணி ஜந்த அட்டாசுஹ குசமஸ்த
பரம்மி ரூபம்மி பூஷணத்தசரூபா. தேசிக நாயகி ஸ்திரீயாக தன்னை பாவித்துக் கொண்டபடியினாலே சம்ஸ்கிருதத்திலே பேசாமல் அதன் திரிபான பிராகிருதத்திலே பேசுகிறாள். இதை சம்ஸ்கிருதப்படுத்தினால் திரிகுணம் தஸ்ய விகாராஹ அச்சுத புருஷ இத்யாகமகண்யமானாஹ அர்த்தாஸ்தவ கலு சமஸ்தாஹ பரஸ்மின் ரூபே பூஷணாஸ்திரஸ்வரூபாஹ என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லும் பொழுது மெட்டு பிறழும். ஏனென்றால் நாம் வேறொரு பாஷையில் இருக்கிற வேறொரு பாஷையில் சந்தோபத்தமாக இருப்பதை அனுவாதம் பண்ணும் பொழுது வார்த்தைகள் மாறுவதாலே மெட்டு தவறிப்போகும். இருக்கட்டும், இதனுடைய பொழிப்புரை அச்சுதனே திரிகுணம் என்கிற பிரகிருதி என்று ஒன்றும் அதன் பரிணாம பொருள்கள் என்று பலவும் இவற்றையெல்லாம் தவிர ஜீவன் என்று ஒன்றும் இவ்வாறாக வேதங்களாலே எண்ணப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே இங்கே கூட அர்த்தாஸ்தவகலு சமஸ்தாஹ என்று இருக்கிறது அனைத்தும் என்பது உன்னுடைய பரரூபத்திலே அணிகலன்களாகவும் படைக்கலன்களாகவும் இருப்பவைதானே. தேசிக நாயகி எதற்காக இதை பற்றி பேசுகிறாள்? அச்சுத சதகத்திலேயும் அவள் நாயிகா பாவம் அடைந்தாள், மும்மணி கோவையிலும் அவள் நாயிகையானாள். நாயிகையா இருப்பவள் அஸ்திரபூஷணத்தை பற்றி பேச என்ன கேது என்பதற்கு ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், இந்த பரரூபம் இவ்வளவு பூஷண சிறப்பு பெற்றிருந்தும் எனக்கு என்ன பிரயோஜனம், அதை காணவும் முடியாதே என்று ஏங்குகிறார் என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொரு உரையாசிரியர் கூறுகிறார், உன்னுடைய பெருமை சொல்லத்தான் போவோம், பாசாம கோச்சரமாயிற்றே, இவ்வளவு பிரபாவம் கொண்ட நீயாக என்னிடம் அன்பு காட்டினால்தான் உண்டு என்று நாயகி அபிப்பிராயப்படுகிறாள் என்கிறார். அடுத்தொரு சந்தேகம், எல்லா வஸ்துக்களும் பரரூபத்திலே கலன்களாக படைக்கலன் அணிகலன் என்று இது வகை கலன்களாக இருக்கின்றன என்று சொன்னது புரிந்தாலும் அது எப்படி என்று புரியவில்லையே. ஜீவன் கௌஸ்துபமாகிறது என்றால் ஜீவன் எப்படி கௌஸ்துபமாகும், பிரகிருதி எப்படி மச்சமாகும், ஒரு வஸ்து எப்படி இன்னொரு வஸ்துவாகும், என்னுடைய ஆத்மா இருக்கிறதே ஜீவன், அது என்னுடைய உடலில் இருக்கிறதா பகவானுடைய பரரூபத்திலே இருக்கிறதா என்றெல்லாம் குழம்புவதற்கு இடம் இருக்கிறது. இந்த குழப்பத்தை நீக்கி விளக்குகிறார் வில்லிவலம் அழகேசிங்கர் தமது சார விவரணம் என்கிற புஸ்தகத்திலே, ரகசியத்ரய சார விவரணம். அவருடைய வாக்கியங்கள் இப்பொழுது, கௌஸ்துபம் என்பது அந்த மணியின் உருவில் உள்ள ஒரு நித்திய சூரியை குறிக்கிறது. இந்த நித்திய சூரி ஜீவாத்மாக்கள் அனைவரையும் அதிஷ்டானம் பண்ணுகிறான், அதாவது அவர்களுக்கு அபிமானி தேவதையாக இருக்கிறான், அதாவது ஜீவாத்மாக்களை இயக்குபவன் அவன், அதிஷ்டானம் பண்ணுபவரையும் அதிஷ்டானம் பண்ணப்படும் வஸ்துவையும் ஒன்றாக அபிந்தமாக கூறுவது சாஸ்திரம் இசைந்த வழியாகும். பிருத்திவி என்றால் பூமியையும் சொல்லலாம், பூமாதேவியையும் சொல்லலாம். இந்த முறையில்தான் இங்கு புருடன் மணிவரமாக என்று சமானாதிகரணமாக அருளி செய்யப்பட்டது. புருடன் என்றால் ஜீவாத்மா, மணிவரம் என்றால் கௌஸ்துபத்துக்கு அபிமானி தேவதை, இருவரும் ஒருவர்தான். அதிஷ்டாதா அதிஷ்டேயம் என்கிற பாவத்தினாலே இதுக்கு என்ன அர்த்தமாகிறது, ஜீவாத்மாக்கள் கௌஸ்துபம் என்கிற நித்திய சூரிய ஒருவராலே அதிஷ்டிதராய் அவருக்கு அதீனமாக இருப்பவர்கள். அதே போல ஸ்ரீவத்சம் என்ற மயிர்த்துழி ரூபத்திலே இருக்கும் ஒரு நித்திய சூரி
அழியாத மூல பிரகிருதிக்கு அபிமானி தேவதையாக இருக்கிறார். இவ்வாறாக எட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அருள்கிற விளக்கம். இப்பொழுது இன்னொரு கேள்வி. இரண்டு அகங்காரங்கள் சாரங்கம் சங்காக என்கிறாரே, எது சாரங்கம் எது சங்கு? இந்த இரண்டு அகங்காரங்களை பூதாதி இந்திரியாதி என்று சொல்லி பார்க்கும்பொழுது புராண வசனப்படி பார்த்தால் பூதாதி என்பது சங்கு, இன்னொன்று இருக்கிறது இந்திரியாதி என்கிறது அது வில் என்று புராணம் காண்பிக்கிறது. ஆனால் இதற்கு வேறு பேர் சொல்லும் பொழுது ஒன்று சாத்விக அகங்காரம் இன்னொன்று தாமச அகங்காரம் என்கிறார்கள். அந்த பெயரில் இந்த இரண்டையும் குறிப்பிடும்பொழுது சிலர் குழம்பி போயிருக்கிறார்கள். வாஸ்தவத்திலே சாத்விக அகங்காரம் வில்லாகிறது, அதிலிருந்து உண்டாகும் இந்திரியங்கள் அங்கே அம்புகளாகின்றன என்று பொருந்துகிறது. ஆத்விகமும் வெளுப்பு சங்கும் வெளுப்பு என்று வெண்ணிறத்தை பார்த்து நிறப்பொருத்தத்தினாலே சில பேர் சாத்விக அகங்காரம் சங்காகிறது என்று சொன்னார்கள், அது தப்பு. இதுவரை கேட்டவை நாலு மேற்கோள்கள், இவை தவிர இன்னமும் உண்டு. உதாரணமாக குமார நயனாராச்சாரியர் தேசிக குமாரர் சேதச்சக்ரே என்று ஆரம்பித்து ஒரு ஸ்லோகத்திலே எந்தெந்த தத்துவம் எந்தெந்த கலன் என்பதை சுருக்கியிருக்கிறார். இதை அனுபவிக்க இப்போது நேரமில்லை, அடுத்த பதங்களுக்கு நகர்கிறோம். அடுத்த பதங்கள் நீ அணுகி என்று. அணுகி என்றால் கிட்டி சமீபித்து என்று அர்த்தம். உண்மையிலே இங்கே தரித்து என்று தாத்பரியம், அணிந்து. இங்கே ஒரு விசாரம், புராணத்திலே சமாஸ்ரிதஹா என்ற பதத்தினுடைய சாரத்தை பார்த்தால் அவை அந்த தத்துவங்கள் பரரூபத்தை அணுகின என்பது யுக்தம். ஆனால் மும்மணிக்கோவை வரியிலே பார்த்தால் பரமன் அவற்றை அணுகியதாக சொல்வது போல இருக்கிறது. அனைத்தும் நீ அணுகி என்று. இதை வியாக்கியாதா இப்படி விளக்குகிறார், நீ அணுகி என்பதனால் இவைகள் உம்முடைய திவ்ய திருமேனியின் ஸ்பர்சத்தினால் உண்டான விசேஷத்தை அறியாமலிருந்தாலும் தூங்குகிற பிரஜையை கட்டிக்கொண்டு முத்தமிடுகிற தாயை போலே இவைகளின் ஸ்பர்சத்தினால் உண்டான ஆனந்தத்தை நீ அனுபவிக்கிறாய் என்பது ஜோதிதம் என்று. இதனுடைய கருத்து அர்த்தம், பெருமாள் இந்த தத்துவங்களை பூஷணங்களாக்கி அணுகுகிறார். தத்துவங்கள் தானாகவே அணுகவில்லை. தாயும் குழந்தையும் திருஷ்டாந்தம். தூங்குகிற குழந்தை தானே தாயை அணுகாவிட்டாலும் தாய் குழந்தையை அணுகி கட்டிக்கொண்டு முத்தமிட்டு மகிழ்கிறாள் அல்லவா, அதுபோல பெருமாள் தன் விபூதிக்கு உட்பட்ட தத்துவங்களை தானே அணுகி அஸ்திர பூஷணங்களாக தரிக்கிறார் என்று கருத்தான். இதற்கு புராணமும் வழி கொடுக்கிறது. விபர்த்தி மாயா ரூபௌசௌ ஸ்ரேயசே பிராணிநாம் ஹரிஹி என்று பராசர வாக்கியம். ஜீவராசிகளுடைய மேன்மையை உத்தேசித்து, அதாவது அவர்களுக்கு மேன்மை ஏற்படுவதற்காக அவற்றை தன் பரரூபத்திலே அஸ்திரபூஷணங்களாக தரிக்கிறார். எல்லா தத்துவங்களையும் அஸ்திரபூஷணங்களாக தரிப்பதற்கு காரணம் பிராணிகளுக்கு மேன்மை ஏற்பட வேண்டும் என்று. ஆகையாலே அணுகுபவர் பெருமாள் வஸ்துக்கள் அல்ல. இங்கே புராணத்திலே ரூபவர்ஜிதஹ என்ற பதம் இருப்பதை நோக்க வேண்டும். நமக்கெல்லாம் இருப்பது போல பிராகிருதமான ரூபம் அவனுக்கு கிடையாது. ஆனால் திவ்ய மங்கள விக்கிரகம் உண்டு.
ஒரு விதத்திலே பார்த்தால் அவன் நீரூபன், அரூபன், ரூபரஹிதன், ரூபவர்ஜிதன், வடிவில்லாதவன். அதனாலே அவனுக்கு பரரூப விக்கிரகமும் கிடையாது என்று சில பேர் மருளுகிறார்கள் இதர சம்பிரதாயத்துக்காரர்கள். அவர்களுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை புரிய வைக்கிறார் பராசரர். ரூபம் இல்லாதவருக்குத்தான் இந்த திகழும் மண்ணுடுவும் அதில் அத்திரம் அணி என அனைத்தும். அதெப்படி ரூபம் இல்லாதவனுக்கு மண் உரு வரும் என்று கேட்டால், அதற்காக அவனை மாயாரூபா என்கிறார். ஆச்சரியமான வடிவம் கொண்டவன். பகவானுக்கு ரூபம் இல்லை, ரூபம் உண்டு என்பதை முரண் இல்லாமல் விளக்குவதற்கு பராசர பட்டருடைய பகவத் குண தர்ப்பணத்திலிருந்து நித்திய விக்கிரமயபுருஷாதிமாபம்யம் வித்யாத்து புருஷம் பரம் புருஷ அதிசௌந்தர்யலாவண்யௌவனாத்யபிமதகுணகதஜா ஸ்வஸ்யாபி நித்யமிச்சாகிருஹீதம் ரூபம் தாவத் சமர்த்யதே. அவருக்கு ரூபம் இல்லை என்றால் இத்தனை ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் அவனுடைய ரூபம் எப்படி இருக்கும் என்று விளக்குகின்றனவே. அதை நாம் ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். பட்டர் அருள்கிறார், ஈத்ரிக் பலவதாகமன்யோதோஷமூஷிகாக்ராகம் அஸ்ய ரூபஸ்ய கால்பனிகாகம் சுகத்வாபுமானம் ந ப்ரரோஹேத். இதர சம்பிரதாயத்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த இரண்டையும் ஒத்து வைப்பதற்காக இந்த ரூபம் கால்பனிகம் அல்லது இந்த ரூபம் ஆகந்துகம் என்று, கால்பனிகம் என்றால் மனசிலே கல்பனை பண்ணிக் கொள்வதற்காக மாத்திரம் ஏற்பட்டது என்றும், ஆகந்துகம் என்றால் ரூபமே இல்லாதவருக்கு எப்பொழுதாவது ஒரு தடவை ரூபம் எடுத்துக் கொள்கிற சாமர்த்தியம் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள், அனுமானம் பண்ணுகிறார்கள். அந்த அனுமானம் தட்டாது, ஏறாது, முளைக்காது என்கிறார். ஏனென்றால் இது நித்தியமான ரூபமாக ஸ்ருதி ஸ்மிருதி சகஸ்திரங்கள் சொல்கின்றன. அத ஏவ நீரூபவாதா அபி பௌதிக ஹேய தேஹ நிஷேதகானே தவ்யாஹ. இதில் முரண் இல்லை என்பதை பராசரன் முதலியவர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்றால், ரூபம் என்றால் நாம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, பஞ்சபூதங்களாலான ஒரு வடிவம் ஹேயமானது, அது கிடையாது அவனுக்கு. அவன் மாயா ரூபம், ஆச்சரியமாக வேறு விதமாக ரூபம் எடுத்துக் கொள்ளுவன். ஹேய ரூபம் கிடையாது என்கிற அர்த்தத்திலே நீ ரூபன், ரூபவர்ஜிதன். இருந்தாலும் அவனுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் என்றும் நிரந்தரமாக இருப்பதாலே அவனுடைய பர ரூபத்திலே இருக்கிற அஸ்திர பூஷணங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்று. இதுவரை மண்ணுருவில் அத்திரம் அணியன அனை துணி அணுகி என்ற வரியை அனுபவித்தோம். அடுத்த வாரம் விண்ணினுள் அமர்ந்த வியனுருவதனால் என்கிற வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்து புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்